அரசு. அவர்கிட்ட ஒரு ஒரு மாதத்துக்கு 40 நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் போய் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, நான் அப்படி ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், என்ன விஷயம், ஆடியோ ரிலீஸ் வரணுமா அப்படின்னு அவரே கேட்டார். வந்தால் நல்லாயிருக்கும் சார், இப்படியாப்பட்ட படத்துக்கு உங்களை மாதிரி முற்போக்கு சிந்தனை உள்ளவர்கள் வந்தால் எங்களுக்கு என்கரேஜிங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னேன். எந்த தேதின்னு சொல்லுங்கள், நான் எங்கே இருந்தாலும் வந்துடுறேன்னு சொன்னார். அதே மாதிரி வந்திருக்கிறாரு, அவருக்கு என்னுடைய நன்றி. நான் வந்து அவர் நல்ல கவிஞர் அப்படி இப்படின்னு சொன்னோம், எப்படி இருக்கும்? ஆனால் காதலா, கோபமா, வீரமா, சமூக சிந்தனையா, இல்லை மண் வாசனையா, எதை பற்றியும் எல்லாவற்றை பற்றியும் வேறு விதமாக சிந்திக்கக்கூடிய ஒரு கவிஞர். எல்லாரும் பாட்டு எழுதுறாங்க, ஆனால் அவர் சிந்தனை தனியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இன்றைக்கு இருக்கின்ற இளைஞர்களுக்கு எப்படி அதை கொடுக்க வேண்டும் என்று தெரிந்து கொடுக்கக்கூடிய ஒரு, அதனால்தான் அவருக்கு வந்து கவி பேரரசு என்று சொல்லியிருக்கிறார். எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என் மீது அவருக்கு எப்போதுமே ஒரு பிரியம், ஒரு மெல்லிய மதிப்பு இருப்பதை என் உள்மனது உணர்ந்திருக்கிறது. அவருக்கும் எனக்கும் மிக நெருங்கிய பழக்கமெல்லாம் இல்லை. அவருக்கு சில படங்களில் நான் பணியாற்றியிருக்கிறேன். ஆனாலும் கூட மனம் விட்டு முகத்துக்கு முகம் பார்த்து பேசுகிற சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனாலும் கூட என் எழுத்துக்களின் மீது அவருக்கு ஒரு காதலும் என் மீது ஒரு சின்ன பாசமும் இருப்பதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். உணர்ந்த முதல் முறை மிக அற்புதமானது. அவர் தனது மகன் விஜய்க்கு திருமணம் புரிய நினைத்த பொழுது அவர் யாரை வேண்டுமானாலும் அழைத்திருக்கலாம், வந்திருப்பார்கள். நாட்டின் முதலமைச்சர் வந்திருப்பார், மத்திய அமைச்சர்கள் வந்திருப்பார்கள், உயர்நீதிமன்ற உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் வந்திருக்கக்கூடும், தொழில் அதிபர்கள் வந்திருக்கக்கூடும். ஆனால் என்னவோ தெரியவில்லை, விஜய் திருமணத்தை நிகழ்த்தி வைப்பதற்கு 2 பேரை மட்டுமே அவர் மேடைக்கு அழைத்தார். ஒருவர் வலம்புரி ஜான், இன்னொருவன் நான். இந்த 2 பேரை மட்டும் வைத்து விஜய் திருமணத்தை நிகழ்த்தினார். அது எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. அவர் மனதில் நான் இருக்கிறேன் என்று நான் உணர்ந்த சந்தர்ப்பம் அது. இன்னொரு சந்தர்ப்பம் இது. கவிஞர் ஐயா, நீங்கள் சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் உண்மையை சொல்லிடுறேன். அதிகமாக பழகினா தான் மனசில் இருப்பாங்கன்றது இல்லை. எனக்கு அரசியலில், அரசியலை தாண்டி கலைஞர் என் நெஞ்சில் இருக்கிறார். அதே போல கலை உலகத்தில் கலைஞர்களையெல்லாம் தாண்டி நீங்கள் என் நெஞ்சில் இருக்கிறீங்க. எனக்கு அடிக்கடி பழகணும் அப்படின்றது இல்லை. ஒரு சிலரை நம்ம வந்து மனசுக்குள்ளேயே வச்சு வாழ்ந்துக்கிட்டு இருப்போம், அதுதான்.